வணக்கம். ஜிதிரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். மணப்பாறையில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் கோவை அணி முதலிடம், பெண்கள் பிரிவில் சென்னை அணி முதலிடம் பிடித்தது. அமைச்சர் கே என் நேரு இறுதிப் போட்டியை துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கலைஞர் தமிழ்ச்சங்கம் மற்றும் ராமஜெயம் நினைவு அறக்கட்டளை சார்பில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான அணிகள் கலந்து கொண்டன. இரவு நடந்த இறுதிச் சுற்று போட்டியில் தமிழக மாநகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். ஆண்களுக்கான இறுதிப் போட்டியின் கோவை பிஎஸ்ஜி கல்லூரி அணியும் தஞ்சை பேய்கரும்பன்கோட்டை தமிழெண்ணெய் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய அணிகள் மோதின. இதில் பிஎஸ்ஜி கோவை அணி வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. தமிழெண்ணெய் ஸ்போர்ட்ஸ் கிளப் இரண்டாவது பரிசையும் சென்னை, மணப்பாறை, கோவை அணிகள் தாள 3, 4, 5 இடங்களையும் பிடித்தது. பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் சென்னை எஸ்டிஏடி நியூ கல்லூரி அணியும் சென்னை ஜேபிஆர் யூனிவர்சிட்டி அணியும் மோதின. இதில் சென்னை எஸ்டிஏடி அணி முதலிடம் பிடித்தது. இரண்டாவது இடத்தை சென்னை ஜேபிஆர் யூனிவர்சிட்டி அணியினரும், மூன்றாவது இடத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பிகேஆர் கல்லூரி அணியினரும், நான்காவது இடத்தை சென்னை பனிமலர் அணியினரும், ஐந்தாவது இடத்தை மதுரை அமெரிக்கன் காலேஜ் அணியினரும் பிடித்தனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்கத்தொகை மற்றும் கோப்பைகள் பரிசளிக்கப்பட்டது. ஏராளமானோர் கைப்பந்து போட்டியை கண்டு ரசித்தனர். தமிழ்ச்சங்கம் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஜிதிரி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு.